ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலான்னா வைட்டமின்கள் வகைகள் செயல்பாடு மற்றும் குறைபாட்ட நோய்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வைட்டமின் ஏ வந்து ஆரோக்கியமான கண் பார்வை மற்றும் தோல் வரதுக்கு வந்து காரணமாக இருக்குது அதிக அளவில் காணப்படக்கூடிய உணவுகள் வந்து மீன் எண்ணெய் முட்டை பால் நெய் கேரட் சோளம் மஞ்சள் பழங்கள் கீரைகள் வைட்டமின் ஏ குறைபாட்டில் ஏற்படக்கூடிய நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலைக்கண்ணோய் நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் பி விட்டமின் பி வந்து ஆரோக்கியமான இரத்தம் மற்றும் இரத்த சிவப்பணுக்களுக்கு வந்து உதவுது அதிக அளவில் காணப்படக்கூடிய உணவுகள் வந்து விட்டமின் பி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முழு தானியம் பளபளப்பு செய்யப்படாத அரிசி பால் மீன் பட்டாணி வெண்டில்ஸ் பச்சை காய்கறி குறைபாட்டு நோய் வந்து பார்த்தீங்கன்னா பெரி பெரி நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் சி விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா பல்லீறுகள் மற்றும் நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிக அளவு நமக்கு கொடுக்குது அதிகளவில் விட்டமின் சி காணப்படக்கூடிய உணவுகள் வந்து ஆரஞ்சு நெல்லிக்கனி பச்சை மிளகாய் தக்காளி விட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் வந்து ஸ்கர்வி நெக்ஸ்ட் விட்டமின் டி சுண்ணாம்பு சத்து உறிஞ்சுதல் அதிகளவில் காணப்படும் உணவுகள் பார்த்தீங்கன்னா மீன் எண்ணெய் பால் முட்டை சூரிய ஒளியினால் நமது தோலில் தொற்றுக்கள் குறைபாட்டு நோய் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி குறைபாடுனால நோய் வந்து ஏற்படுது நெக்ஸ்ட் வந்து விட்டமின் இ இன விருத்திக்கு வந்து அதிக அளவுல பயன்படுது அதிக அளவுல விட்டமின் இ காணப்படக்கூடிய உணவுகள் வந்து தாவர எண்ணெய்கள் முழு கோதுமை பச்சை காய்கறி ஆப்பிள் மா மற்றும் குறைபாட்டு நோய்கள் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ குறைனால வந்து நரம்பு தளர்ச்சி பார்வை குறைபாடு வந்து ஏற்படுது நெக்ஸ்ட்டு விட்டமின் கே வந்து பார்த்தீங்கன்னா இரத்த முறைதலுக்கு வந்து பயன்படுது அதிகளவில் காணப்படக்கூடிய உணவுகள் வந்து பச்சை காய்கறிகள் தக்காளி முட்டைக்கோசு முட்டைகள் பால் பொருட்கள் குறை நோய் குறைபாட்டு நோய் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் கே குறைவினால் வந்து இரத்த முறைதல் எலும்பு மற்றும் பற்கள் வந்து பலவீனமடைதல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்